ஸோ கைஸ் எனக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பைக் வாங்கணும்னு ஒரு கனவாக இருந்துச்சு. அடே உன்ட்ட தான் ஆல்ரெடி பைக் இருக்குதேடா, உனக்கு எதுக்குடா பைக் அப்படின்னு கேட்பீங்க. பட் இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பைக் ஆசை இருந்துச்சு மக்களே. என்ன பைக் மேலேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி குட்டி பசங்க ஓடுற குட்டி பைக் மேலே தான் ரொம்ப ஆசை இருந்துச்சு. சரி இது வாங்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா இந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி இன்றைக்கி போய் அந்த குட்டி பசங்க விளாட்ற பைக்கை வாங்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, அடிங் கொய்யால எறும்பு மாடு மாதிரி வந்துட்டுக்கிற உனக்கு பைக் வேணுமா, இது வாங்கி குத்திட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொழகா நான் அடிச்சு அடிச்சு சுருண்டு விட்டு திருப்பி எங்கள் அம்மாட்டியே வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி எப்படி ஒன்று சரி இந்த பைக்கை வாங்கி ஆகணும்னு ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே திடீர்னு இந்த பப்ளு ஓயா அம்மா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இருப்பா பைக் தானே வேணும் இந்தாங்க எங்கே வாங்க பார்த்து பையனுக்கு ஒரு பைக் நல்லா சூப்பர் பைக்காக குட்டி பைக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஆஹா என்னோடய ட்ரீம் பைக் ஆச்சாது, எப்படியோட இதை இங்கே அவன்ட்டு வந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட பல வருஷம் சாக்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷமாக போட்டுக்கிறேன் காலில், இப்போ எடுத்து டப்பால் எடுத்து அவங்க மண்டையில் தூக்கி போட்டோடனே அதில் வேற நாற்று தாங்க முடியாமல் மைக் போட்டு உள்ள போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு பார்க்கலாம் வச்சு போட்டு பார்க்கலாம் என்னோட இப்படி உள்ளிட்ட கச்சர் ஓகே ரைட் அப்படின்ட்டு அந்த போட்டியை வந்து எடுத்தாச்சு மக்களே. அப்படி அந்த போட்டிக்குள்ள என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மினி சூப்பர் பைக் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1000 சிசி அப்படின்னு நம்ம சொன்னால் நம்பாதீங்க, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டுருந்துச்சு 1000 சிசின்ட்டு. வாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம், இதை வச்சு நம்ம வீலிங்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட்டு என்னென்னமோ பண்ண போகிறோம். சரி வாங்க உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பைக் பிடிக்கிறத கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணிக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் நம்ம ஓட்ட முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பைக்னு நினச்சிக்காதீங்க, இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் செட் பண்ணணும், லைட்டு அப்புறமேட்டு ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது. வாங்க உங்களுக்கு ஒன்றுனா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு, இது நம்ம கையில் இருக்கிறது சீட்டு, இந்த சீட் எடுத்து உள்ளே போட்டுடலாம், ஏன்னா பேட்டரி சார்ஜ் போட்டிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த சீட் எடுத்து உள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டோம், அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டயரு ஆச்சு, ஃப்ரண்ட்டில் டயருன்ற பாருங்க, ஃப்ரண்ட்டில் லைட்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் போகணும். அப்புறம் மெயினான விஷயம் இந்த பெடல் தான், ஏன்னா இந்த பைக்கில் முறுக்க முடியாது, இந்த பெடல் அமுக்குனா தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெடல் அமுக்கி தான் போவாங்க. ஆனால் சொல்லிட்டு இந்த பெடல் மாதிரி கொடுத்துருந்தானுங்க, அது வயரை கனெக்ட் பண்ணி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஓட்டி காமிக்கிறேன், இங்கே இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த பெடல் ஒர்க் ஆகுதோ இல்லையன்றதான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைட்டை செட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டைல்லாம் இருக்குது அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம ஓடலாம் வச்சு ஓட்டலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வயர்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிரரை செட் பண்ணல லைட்டுக்கு, அதனால் மிரரையும் எடுத்து செட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வைசருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான சூப்பர் பைக்காக மாற்றலாம். இங்கே பாருங்க அந்த நம்பர் பிளேட்டில் கூட 1600 போடுது, அவ்வளோ ஸ்பீடாக போகுது. சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம செட் பண்ணோம், அது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு பக்காவாக ரெடியாச்சு மக்களே. இங்கே பாருங்கள் இதோட லுக்காக பாருங்களேன், ஆஹா சூப்பராக இருக்குதுல்ல அப்படின்னு நான் மட்டும்தான் சொல்லிக்கணும். ஏன்னா இது குட்டி பச்சங்க பைக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமாடு வயசாகுது, பட் இந்த பைக் இப்போ போய் ஓட்டுறியடா தாத்தா ஏதோ சொல்லி புரியுங்க போங்க, பட் யாரும் அது மாதிரி சொல்லிடாதீங்க. எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ஆசை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓட்டிகிட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இது மேலே சின்ன வயசுலேருந்து ஆசை சொல்லுங்கள். ஏன்னா சைக்கிள் வாங்குறதுக்கு கூட நான் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி நிலைமையிலிருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் வாங்கினா ரொம்ப பிரிமி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் இது சைரனு அப்புறம் பாட்டு வர்றதுலாம் இது ஐயோ குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை நம்ம கிவே பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பட் இதோட கொஞ்சம் பெரிய பைக்காக பண்ணலான் தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பசங்க தான் விளாட முடியும், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு என்னை மாதிரி பசங்க விளாட்ற மாதிரியே பைக் இருக்குது. ஸோ அந்த பைக்கை நம்ம அடுத்தது வாங்கிட்டு நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கிவே பண்ண போகிறோம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து இப்போ நம்ம ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா வீலிங் இங்கே அங்கே மட்டும் போகுது. ஓகே வீலிங் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துலாம் வீலிங் பண்ண முடியாது, ஏன்னா புட்டுக்கும். ஆனால் இந்த வீடியோ கடைசியில் நம்ம இதை வச்சு உட்காந்து ஓட்ட போகிறோம், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இருங்க இங்கே பாருங்கள் இது வந்து என்னன்னு தெரியுதா, அதாவது பேர்ன் அவுட்டு. இதில் வந்து சீமானா நெருப்பு ஊற்றி பண்ணலாம், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டயர் தேஞ்சு போயிருந்து சொல்லி அதெல்லாம் பண்ணுறதில்ல நம்ம. இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் உங்கள் அப்பா பைக்கில் யாரோ படி புட்டுறதுக்கு ரொம்ப டேஞ்சர். ஸோ ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சும்மா நம்மளே ரோலிங் ஒடிச்சு சும்மா ஜாலியாக விளாண்டுருந்தோம், இப்போ தான் மெயின் மேட்டரே இருக்க போது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் உட்காந்து ஓட்ட போகிறோம். ஸோ இது நம்ம வெயிட் எடுக்குதா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இதோட கெப்பாசிட்டியே 30 கேஜி தான், என்னோடய வெயிட் கிட்டத்தட்ட 90 கேஜி, ஐ மீன் 80 கேஜி மேலே இருக்குது என்னோட வெயிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போமா, ஆனால் லைட்டாக மூவ் ஆனிச்சு மக்களே, அதாவது கொஞ்சம் நம்ம தள்ளி விட்டு அதை அமுக்குனா லைட்டாக மூவ் ஆகுது, பட் வெயிட் னால உடையிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. பட் மூவ் மட்டும் கொஞ்சம் மோட்ரு பெருசாக இருந்துச்சுன்னா சத்தியமாக மூவ் ஆகும். பட் இதோ இந்த என்னோடய வெயிட் வச்சு மூவ் ஆகிற பைக்லாம் நிறைய இருக்குது. பட் கடைசியாக வந்து பப்ளு வாங்க என்னோட பைக்கே எடுக்கிறியாடா அப்படின்னு போட்டு ஒரு அடியே அடித்து அப்படியே அந்த பைக் எடுத்து என்ன பண்ணால் போடக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என் மேலே ஏற்றிவிட்டோம் மக்களே. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பைக் வெயிட்டே இல்லை. ஓகே மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வழி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு பைக் பிடிக்குன்றதை கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணிக்க. வயிறு வேறு வலிக்குது. பை.